அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியில் இடம்பெற்றிருக்கிற 500 மேற்பட்ட விவசாய சங்கங்களும் தேசிய அளவில் செயல்படக்கூடிய விவசாய தொழிலாளர் சங்கங்களும் சேர்ந்து ஒரு சிறப்பு மாநாட்டை ஆகஸ்ட் 24 புதுடெல்லியில் நடத்தினார்கள். ஏனென்றால் இந்த வர்க்கங்கள் அனைத்துமே மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆதரவு கொள்கையினுடைய விளைவாகவும் வகுப்புவாத நடவடிக்கைகள் காரணமாகவும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட அனைத்து வர்க்கங்களும் ஒன்றாக சேர்ந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தேசந்தழுவிய வலிமிக்க போராட்டத்தை நடத்துவது என்கிற முடிவு அந்த டெல்லி சிறப்பு மாநாட்டில் எடுக்கப்பட்டது. ஏற்கனவே 2020 துவங்கி 2021 டிசம்பர் மாதம் நிறைவு பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க விவசாயிகளுடைய டெல்லி போராட்டத்தை ஒட்டி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய தலைவர்களுக்கு மோடி அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே கடந்த 2 காலமாக அவர்கள் நிறைவேற்றவில்லை. கிராமத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, சொன்ன சொல்ல நிறைவே காப்பாற்றாதவனை பூரா மனுஷனே, அவன்லாம் மனுஷனா, சொன்ன சொல்ல காப்பாற்றாதவன் என்கிற முறையில் தான் கிராமப்புற மக்கள் சொல்வார்கள். அப்படித்தான் மோடி அரசாங்கம் விவசாயிகள் போராட்ட குழுவுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஒரு மத்திய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. மத்திய சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு குழுவை நாங்கள் அமைப்போம் என்கிற வாக்குறுதியை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இன்றைய தேதி வரை அதற்கான குழு கூட அமைக்கப்படவில்லை. குழு அமைத்ததுக்கு பிறகு சட்டத்தில் இடம்பெறிய அம்சங்கள், சட்டம் அப்புறம் நிறைவேற்றப்படுவது, நடைமுறைக்கு வருவது என்பதெல்லாம் நீண்ட காலம் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசனைகளை உருவாக்குவது என்கிற குறைந்தபட்ச நடவடிக்கையை கூட இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதன் விளைவாக விவசாயம் கட்டுப்படியாகாத நிலையில் விவசாயிகளுடைய தற்கொலை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 காலத்தில் மட்டும் ஏறத்தாழ 100,000 மேற்பட்ட விவசாயிகள் மோடி ஆட்சியில் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போயிருக்கிறார்கள். அதே மாதிரி கிராமப்புற வறுமை என்பது அதிகரித்தனுடைய விளைவாக விவசாய தொழிலாளர்களுடைய தற்கொலை என்பதும் இப்போது நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாய தொழிலாளர்களுக்கான ஒரே உத்தரவாதமான வேலை வாய்ப்பு என்பது இந்த 100 வேலை திட்டம் என்பதாகத்தான் இருந்தது. ஆனால் இப்போது அந்த 100 வேலை திட்டத்திலேயும் நாடு முழுவதும் 40 நாட்களுக்கு மேல் வேலை இல்லை என்பதும், வேலை செய்த நாட்களுக்கான கூலி வழங்குவதில் கூட கடந்த 3 மட்டும் ஏறத்தாழ 73,000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பாக்கி வைத்திருக்கிறது. 3 காலமாக பாக்கி கூலி வரலன்னு சொன்னால் எப்படி அந்த குடும்பங்கள் பிழைக்கும், எப்படி இந்த வேலையை நம்பி அவங்க இருப்பாங்க? ஆகவே விவசாய தொழிலாளிகளை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. விலைவாசி உயர்வு என்பது வரலாறு காணாத வகையில் தினந்தோறும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்றிருந்த விலை இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இருக்கிற விலை நாளைக்கு இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு எல்லா பொருட்களுடைய விலையும் கடுமையாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் GST என்கிற பெயரில் அனைத்து விதமான பொருட்களுக்கும் அபரிமிதமான வரியை போட்டு மத்திய அரசாங்கம் தனக்கான வரி வருவாயை பெருக்குவதில் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, மக்களுக்கு இதன் மூலமாக மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கோ அல்லது மக்கள் வாங்கக்கூடிய விலையில் பொருட்களை கிடைக்க செய்வதற்கான உருப்படியான எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதனால் இந்தியாவில் ஒரு கணிசமான பகுதி மக்கள் தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு உயிர் வாழ்ந்தால் போதும் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். வேலை பாதுகாப்பு, ஊதிய உத்தரவாதம், நிரந்தர வேலை போன்ற எல்லா விஷயங்களும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, புதிதாக வேலைக்கு ஆளே எடுப்பதில்லை, வேலையில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான சட்ட பாதுகாப்பும் இல்லை என்கிற ஒரு அவல நிலைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கத்தை மோடி அரசாங்கம் உள்ளாக்கி இருக்கிறது.